A matrix is given order 3 by 3. A என்ற அணி கொடுத்திருக்காங்க. அவற்றோட வரிசை 3 by 3. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? We are going to find out adjoint of A கண்டுபிடிக்க போறோம். நம்ம கண்டுபிடிக்க போறது adjoint of A. முதல்ல அதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் வச்சிங்களா. அது என்ன சொல்லுவோம்னா, if A is non-singular square matrix of order n, then adjoint of A equal to determinant of A power n minus 2 into A. அதாவது A என்பது பூஜ்ஜியமற்ற சதுரணி, அவற்றுடைய வரிசை n by n. Nனா adjoint of A equal to determinant of A power n minus 2 into A. இந்த ஃபார்முலா தெரிஞ்சு போச்சுன்னா இந்த சம்மை ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இதுக்கு ஆர்டர் பாருங்கள், ஏ மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் என்னதுங்க, 3 by 3. அப்போ இதிலேருந்துனா தெரிஞ்சு போச்சு, என் 3 தெரிஞ்சு போச்சு. ஸோ இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ டிடர்மெண்ட் ஆஃப் ஏ என் வந்து 3 வரிசை, கொடுக்கப்பட்ட ஏ என்ற அணியினுடைய வரிசை ஆர்டர் ஆஃப் ஏ 3 தெரிஞ்சு போச்சு. அப்போ 3 minus 2 வந்து 1. டிடர்மெண்ட் ஆஃப் ஏ பவர் 1 டிடர்மெண்ட் ஆஃப் ஏ பவர் 1 டிடர்மெண்ட் ஆஃப் ஏ தான். அப்போ டிடர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ. ஓகே, இப்போ இதுக்கு வந்து டிடர்மெண்ட்டு ஏன்னா இங்கே ஏ மேட்ரிக்ஸை பார்த்துலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது டிடர்மெண்ட் ஆஃப் ஏ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ டிடர்மெண்ட் ஆஃப் ஏனா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது அப்படி டிடர்மெண்ட் இருக்க முடியுங்க, 3 minus 3 4 2 minus 3 4 0 minus 1 1 எக்ஸ்பாண்டிங் எல்லாங்க ஆர் ஒன் வாயில் விரிவுபடுத்தி இது டிடர்மெண்ட் ஆஃப் ஏனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 3, இப்போ 3னா மைனஸ் 3 மைனஸ் போடுக்கணும், மைனஸ் 1 இன்ட்டு 4 மைனஸ் 4, இங்கே ஒரு மைனஸ் வரதுனால ப்ளஸ் 4, இங்கே மைனஸ் போடணும், இங்கே மைனஸ் வரதுனால ப்ளஸ் ஆகிடும். இப்போ ப்ளஸ் 3, 2 இன்ட்டு 1 2, மைனஸ் போடணும், 0 இன்ட்டு 4 0. ஓகே, தென் ப்ளஸ் 4, 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2, 0 மைனஸ் போட்டுக்குன்னு 0 இன்ட்டு மைனஸ் 3, 0 கூட எது மல்பே பண்ணாலும் 0 தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ இங்கே வந்து 1 4 மைனஸ் 3 1. இப்போ 1 இன்ட்டு இது ரஃபாக கண்டுபிடிக்கிறோம், தெரிஞ்சு வச்சிங்க. 1 இன்ட்டு 3 வந்து 3 3 இன்ட்டு 2 6, 4 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 8. ஸோ இந்த 3 plus 6 9, 9 minus 8 வந்து 1. டிடர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம்பா, டிடர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு போச்சு டிடர்மெண்ட் ஆஃப் ஏ என்னதுங்க. ஸோ அப்போ நம்ம டிடர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் எடுத்து எழுத வேண்டியதான், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிடர்மெண்ட் ஆஃப் ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 1 போட்டோம். ஏ மேட்ரிஸ் கொஷினில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதை பார்த்து ஏறணும். 3 இன்ட்டு மைனஸ் 3 சாரி 3 மைனஸ் 3 4. இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா கண்டுபிடிச்சிருக்கோம், டிடர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ, டிடர்மெண்ட் ஆஃப் ஏனா 1. அதுக்கப்புறம் ஏ மேட்ரிஸ் கொஷின்லேயே இருக்கும். அப்போ 3 minus 3 4, 2 minus 3 4, கொஷினை பார்த்து ஏறேன், 0 minus 1 1. இப்போ 1 இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ்னால் இதே தான் வரும். அப்போ இது எங்கே இருக்குது பாருங்கள், 3 minus 3 4, 2 minus 3 4, 0 minus 1 1, எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனா, செகண்ட் ஆப்ஷனா, தேர்ட் ஆப்ஷனா, ஃபோர்த் ஆப்ஷனா, இது எங்கே இருக்குன்றத பார்க்கணும். ஏன்னா ஒன்றால் ஒரு ஏ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் அது ஏ மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும், அது ஏ திரும்பி ஏ மேட்ரிக்ஸ் தான் கிடைக்குது. ஸோ அப்போ இதே தான் எங்கே இருக்குன்னு இது எங்கேன்னு பார்க்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் பாருங்கள், 3 minus 3 4, 2 minus 3 4, 0 minus 1 1. ஸோ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ மேட்ரிக்ஸே கிடைக்குதுன்றதை தெரிஞ்சு வச்சிங்க. தேங்க்யூ.